Hi friends, welcome to Maya's Mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken biryani வீட்லயே எவ்வளவு சூப்பரா பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, skip பண்ணிடாதீங்க. நடுவுல நடுவுல நான் கொடுத்திருக்க டிப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா பிரியாணி வந்து வீட்லயே நம்ம வீட்லயே சூப்பரா வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் எனக்கு 1 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், 1 kg ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ் வந்து எனக்கு இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் ரைஸ் வந்து 1 kg வருது, அதை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 7 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து தேவையான அளவு, பட்டை கிராம்பு சோம்பு அந்த பேக்கெட் விற்கும்ல அது வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா நடுவில் கீறி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய், நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா தேவையில்லை. 2-3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப் தயிர், 3 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த குக்கர்ல ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல ஆயில் ஊத்திட்டேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் வந்து போடுறோம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பட்டை சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலரணும், வெங்காயம் நல்லா ப்ரௌனா வரல பதவணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி சீக்கிரம் வதங்கும். உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்கிறேன் 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்க்கிறேன். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பிரியாணிக்கு டேஸ்டே வந்து நம்ம வதக்குறது தான், நல்லா வதங்கணும். தக்காளி வந்து இப்போ பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி போடுவோம். புதினா கொத்தமல்லியை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டும் போடுறோம். போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த தக்காளி எல்லாம் சுத்தமா தெரியாத அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, வதங்கி நல்லா வெங்காயம் தக்காளி புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதே இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கலரிடுங்க. தயிர் போட்டவுடனே கொஞ்சம் லைட்டா வெடிக்கும். உப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்டே 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு
சிக்கன் நல்லா போட்டுடலாம். சிக்கனை போட்டாச்சு, போட்டு நல்லா கலரிக்கலாம் அந்த மசாலா கூட. இப்போ அரிசி அளந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த சிக்கன் வேகிறதுக்காக. தண்ணி ஊத்தி எல்லா மசாலாவும் சிக்கன் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்ப சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃபிளேம்ல நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம அரிசி அளந்த கிளாஸ்லயே 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன். இன்னைக்கு நம்ம வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் கணக்கு வச்சு மொத்தம் 4.5 கிளாஸ் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம சிக்கன் வேக வைக்கும் போதே 1 கிளாஸ் தண்ணியை ஃபர்ஸ்டே ஊத்திட்டோம். இப்போ வந்து நான் 3.5 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். அப்போ வந்து உப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு போட்டிருக்கோம், உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிகை வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி அதை கொதிக்கும் போது உப்பு கரெக்டாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் சேர்க்கணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்ப சிம்ல வச்சுட்டு லைட்டா கிளறி விடுவோம். அரிசியை போட்டு உடைக்காம சும்மா லைட்டா இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் கிளறி விடுவோம். குக்கர் வந்து விசில் போடாம ஒரு மூடி எடுத்து இப்படி மூடிக்கிறேன். மூடி அந்த தண்ணி கொஞ்சம் வத்தி வர்ற அளவுக்கு வைக்கணும். குக்கர் வந்து ஃபுல்லாக மூடாதீங்க, சும்மா லைட்டாக இப்படி மேலே வச்சு மூடி வச்சுக்கலாம். தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம குக்கரை திறக்கலாம். லைட்டாக சைட்ல இருந்து எடுத்து கிண்டுறேன். ஒரே சும்மா ஒரு ஒரு கலர் கலரி இந்த மாதிரி நல்லா லெவல் ஆக்கி இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க நெய்யும் சேர்க்கிறேன். நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து குக்கரை வந்து இப்போ மூடி வச்சிடலாம். மூடி விசில போட்டுக்கலாம். ஒரு விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு குக்கர் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கரண்டி எடுத்து லைட்டா கிண்டலாம். ரொம்ப பண்ணாதீங்க, கிண்டாதீங்க, உடைஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடுலாம் பாருங்க, இவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. ம்,
சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சேனல் புது சேனல்ன்றதுனால கொஞ்சம் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.